டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், உங்களுடைய லைஃப்பில் சில பல பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்காக வச்சுக்காதீங்க, நீங்கள் தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக. தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனால் வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தா தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க, அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். நண்பா, இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும். உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன்.